ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கே இந்த மதியானம் நல்ல கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. இந்த டைமில் வண்டி எடுத்துகிட்டு இங்கே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் மீல் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம சேலத்துள்ள வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வேறு என்கிட்ட கேட்டாங்க நம்ம ஃபுட் லாக்லாம் பார்த்துட்டு. நிறையா சேலத்தில் வந்து கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு சூப்பர் சூப்பர் ஹோட்டல்லாம் இருக்குது. நீ என்னப்பா போய் இந்த சந்து பொந்துலேயே போய் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஏப்பா அப்படின்னு என்ன கேட்டாங்க. நம்ம வந்து எப்படின்னா நம்ம எனக்கு என்னோட கான்செப்ட் என்னன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு யார் கொடுக்குறாங்களோ அது எந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு என்னோட அபிப்பிராயம். அதனால் பெரிய லைட்டு போட்ட கடையெல்லாம் நம்ம அவங்கள தப்பாலாம் சொல்ல, நமக்கு பிடிச்சது உடம்புக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அப்படி தான், அப்படிப்பட்ட ஹோட்டல் தான் இப்போ நம்ம போக போகிறது. அது என்ன என்பதை கிருஷ்ண அமிர்தம் சொல்லி ஹோட்டல் அது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்பாளையம், நம்ம கிருபா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு டெட் எண்டில் போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிருஷ்ண அமிர்தம் ஹோட்டல் வரும். இங்கெல்லாம் நான் இப்போ நான் போகிற ஹோட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50 சாப்பாடு ஓடுதா, 100 சாப்பாடு ஓடுதா, அதுக்குண்டான வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்பயே பாத்திரத்தை கழுவி வச்சுருவாங்க. மறுபடியும் அடுத்த நாளும் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சோ எடுத்து வச்சு பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஹோட்டல் நம்ம எடுக்கிறது இல்லை. இதுதான் அந்த கிருஷ்ண அமிர்தம் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. இது ஹோட்டல் கிடையாது, ஒரு வீடு மாதிரி தான். வாங்க, அப்படி உள்ளே போகலாம். வாங்க பாருங்கள், வீடுன்னு ஒன்று செப்பல் வெளியே கழட்டி விட்டு தான் போகணும். ஸோ ஒரு பாரம்பரியமான ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலு, உள்ளே கிருஷ்ணர் இருக்கார். ஸோ அவரை அப்படியே அமிர்தத்தை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிருந்தது அவங்களோட இந்த ஜக்கு, காப்பர் ஜக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இலை போட்டு நம்ம வந்த விலையை பார்ப்போமா, இன்னும் அவங்க கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். எண்ணெயில் தண்ணி தெளிச்சாச்சு. நல்ல ஒரு சூப்பரான கேரட் பொரியல் கொஞ்சம் வேணா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு, இந்த சவு சவு காயோடு போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊறுகாய் சாப்பிட்லாங்களா? நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு, சும்மா சுட 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 பேஷனில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு 50 சாப்பாடுனா 50 சாப்பாடு மட்டும் தான் செய்வாங்களாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் வந்து இது செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு சாப்பாடை, நம்ம ஒரு சாப்பாடை வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு சாம்பார் கேட்டிருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கீரை பருப்பு சாம்பாராம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வெளியில் வேறு எங்கேயெல்லாம் போனோம்னா வெறும் பருப்பு சாம்பார் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மாதிரி அவங்க ஒவ்வொரு நாள் அந்த கஸ்டமரோட ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இருங்க சாப்பிட்றலாம். சும்மா சாப்பாடு, சாம்பாரில் இருக்கிற அந்த பெருங்காயமும் அந்த பருப்பு வாசமும் அப்படி அடிக்குது. பெருங்காயம்லாம் இப்போ இருக்கிற ஹோட்டலில் போடுவாங்களா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு நல்ல வாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் மோர் குழம்பு, சும்மா அருமையாக இருக்கும். நல்லா ஒரு 3 கரண்டி வாங்கிக்கிட்டேன். அப்படியே அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், டாடா டாடா டாடாடா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கொஞ்சமாக சுடு சாப்பாடு வாங்கி அவங்களோட ரசம், இல்லை ஒரு சூப்பரான ஒரு ரசம், அதையும் சாப்பிட்றலாங்களா? அதானே ஓடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம், பால் பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பாயாசம் ப்ளஸ் உள்ள அரிசி இது மிக்சிங்கில் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக அவங்களோட மோர், நிறைய இடத்துல தயிர் வைப்பாங்க, தயிர் நான் வாங்காமல் மோர் வாங்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் கிளைமேட்லாம் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மோரை வாங்கிட்டு அந்த கப்லையும் அடியோ கொஞ்சம் கொடுங்கக்கா, அதையும் வாங்கியாச்சு. ஸோ அருமையான ஒரு மோர், நல்ல ஒரு நீட்டான ஒரு வீட்டு முறை சாப்பாடு, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஊறுகாயை வச்சுக்கிட்டு நம்ம கடைசி கிளைமேக்ஸ் ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு முடிச்சிடலாங்களா? இன்றைய பொழுது இனிதாக அமைந்தது. ஓகே பட்டீஸை நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு, அன்லிமிட்டெட் மீல்ஸு 90 ருபீஸு, எந்த உடம்புக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு வீட்டு முறை சாப்பாடு. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ், ஒரு நல்ல ஒரு ஹோம்லி ஃபுட்டு சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்தோம்னா தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம பாலிமர் நியூஸில் அப்புறமா நம்ம போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கள, அதில் இது விழுந்துருச்சு இது அது விழுந்துருச்சுன்னு நம்ம பேச வேணாம். ஸோ பட்டீஸ் இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு லாகு, மறுபடியும் நம்ம இன்னொரு லாகில் சந்திக்கலாம். இதாவது சேலம் வந்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து மதியம் லஞ்ச் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பட்டீஸ்.